வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கினோம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பள்ளி தொலைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து சவுத்தில் மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோஸுக்கு பின்னாடி போயிட்டு அவங்க வந்து செட் ஆகியிருப்பாங்க ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி வந்து பள்ளி இருக்கிறது அதே மாதிரி நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜுக்கு அடியில் பீரோக்கு பீரோவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஜன்னலுக்கு பின்னாடி அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பள்ளிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்க இருக்க இது வந்து பெருகிட்டே போகிறதுனால பள்ளியோடய எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே போகும் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெமடி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பிராண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் இந்த பேஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பல் பூண்டு வந்து எடுத்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு அந்த சாறு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அந்த சாரையும் அந்த பேஸ்ட்டையும் ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி பள்ளி வர்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யறதுனால பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்டோட இனிப்பு வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு அதோட சாறு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பூண்டோட சா அந்த ஸ்மெல் வந்து அந்த பள்ளிக்கு வந்து பிடிக்காது ஸோ நீங்கள் வந்து பூண்டை தனியாக நசுக்கிட்டு அந்த சாறை மட்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து பள்ளி இருக்காது அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு சாறு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பள்ளி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல அங்கங்கே வந்து டாட் டாட்டாக வந்து வச்சு விடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது செவத்தில் வந்து கரைப்படுது வேணாம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பள்ளி வர்ற இடங்களில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி எல்லாமே நான் வந்து லைட்டாக அங்கங்கே டாட் டாட்டாக வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்படி வந்து பண்ணும்போது நல்ல ஹெவியாக அந்த இடத்துல வந்து ஸ்மெல் வந்துட்டுருக்கும் அந்த பூண்டோட ஸ்மெல்லு அந்த பேஸ்டோட இனிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்ருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளி நெருங்காது அதே மாதிரி நம்ம ஆசையாக வளர்க்குற அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளுக்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு பின்னாடிலாம் கூட அந்த பள்ளிகள் வந்து வந்து நிறைய இருக்கும் அதனால நான் இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விடுறேன் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம அந்த பாசல் கதவுல ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து நிறைய பள்ளிகள் வந்து செட் ஆயிருக்கும் எங்கன்னா நம்ம வந்து கிளம்புறோம் அப்படின்னா தான் கரெக்டாக வந்து மேலே வந்து விழுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு அந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கு சுத்தமாக பள்ளி வந்து வரவே வராது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து பால்லாம் காய்ச்சும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் பாத்திரம் நடுவில் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிட்டு இருக்கும் ஒரு தடவை காய்ச்சும் போதே அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாலை வந்து நீங்கள் திரும்ப சூடு பண்ணும்போது சீக்கிரத்தில் அந்த பால் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பவும் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து தண்ணி வந்து சூடாக அப்புறமா நம்ம வந்து சேர்க்குற பாலை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஸ்டோர் பால் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணி சேர்க்குறேன் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பால் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த மாதிரி டஸ்ட்டு வரும் அதே மாதிரி பாக்கெட் பாலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணியே வந்து சேருங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பாக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே ஒரு திக்கான பால் வந்து கோட்டிங்காக அடியில் பிடிச்சிக்கும் ஸோ திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை சூடு பண்ணும்போது நமக்கு சீக்கிரத்தில் அந்த பால் வந்து அடியில் தீஞ்சு போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி அடியில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடியில் அந்த மாதிரி ஒரு திக்கான கோட்டிங்கில் அந்த பால் வந்து உங்களுக்கு படியவே படியாது ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் புலாக நம்ம எப்படி ஈஸியாக குக்கரில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் ஆயில் வந்து சேர்த்து சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஜாஸ்தியாகவே கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து

அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக அரிசி வந்து ஊறிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே டம்ளரில் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து அளவு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எனக்கு வந்து தேங்காய் பால் இருந்தது ஸோ அந்த ஒரு டம்ளர் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி பால் வந்து நல்லா கட்டி கொதித்து வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்து வைங்க கொஞ்சம் வந்து பசங்கனாலுமே நமக்கு வந்து ரைஸ் வந்து ஃபுல்லாகவே கொழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மீதி இருக்கிற தண்ணி நான் வந்து சேர்க்க போகிறதில்ல அரிசி மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுரலாம் இது வந்து நல்லா உங்களுக்கு பொங்கி கொதித்து வர்ற டைமில் தான் நம்ம வந்து விசில் போட போகிறோம் இதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கன் குருமா வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு வெங்காய பச்சடி அதாவது தயிர் பச்சடி கூட நம்ம வந்து போடலாம் கரெக்டாக நான் வந்து ரெண்டு விசில் தான் வந்து விட்டுருந்தேன் பாருங்கள் அரிசி வந்து எந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு ஸோ தண்ணி வந்து கூடிடுச்சு அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து உடஞ்சி குழஞ்சி போயிடும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம வந்து செய்கிற அரிசி வந்து புது அரிசியாக பழைய அரிசியாக அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு தண்ணி கூட ஆகும் ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி பால்லாம் நம்ம வந்து காய்ச்சிரோம் அப்படினா பால் வந்து நல்லா சுண்டி காய்ச்சினா தான் நமக்கு வந்து அந்த பாலில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா ஒரு மாதிரி கவிச்சு வாடை மாதிரி அடிக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பால்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அது வந்து காய்ச்சணும் அப்படி காய்ச்சினா மட்டும்தான் நம்ம வந்து டீ போடும்போது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வந்து வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காய்ச்சற பாலை ரொம்ப நேரம் சிம்மில் வந்து வச்சு நம்ம காய்ச்சுறோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும் தட்டி எதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம அதை மூடவும் முடியாது பால் வந்து பொங்கி ஊற்றிடும் இல்லை நம்ம அப்படியே வந்து பாலை கொதிக்க வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் இப்போ நம்ம அதுக்கான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பால் மூடுற ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே பால் வந்து மூடுறதுக்கு இந்த தட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அது கூட வந்து துணி காய போடுற கிளிப்பு வந்து ஸ்டீலில் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கிளிப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்டீலில் அப்படி இல்லைன்னா வுட்டில் இருக்குது இல்லையா அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்டோட நாலு பக்கமும் இப்படி வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து பால் நமக்கு வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து நம்ம மேலே இப்படி வச்சு கவர் பண்ணிடலாம் இப்படி வந்து மூடி விடுறதுனால ஏதாவது பாலுக்குள்ளே விழுந்துடும் அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் பால் வந்து பொங்கி கீழே கொட்டவும் கொட்டாது அது பாட்டுக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கும் நமக்கு ஏதாவது வேலைகள் இருந்தாலும் நம்ம முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக அதை பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பால் எவ்வளோ தான் பொங்கி வந்தாலுமே வந்து வெளியில் வராமல் அழகாக உள்ளேயே வந்து கொதிச்சுட்டு இருக்கும் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ